17 மில்லியன் மலேசியர்களின் மைகாட் அடையாள அட்டைகளின் தரவுகள் கசிந்து கள்ளச்சந்தையில் விற்கப்பட்டிருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. ஃபியூஷன் இன்டெலிஜென்ஸ் சென்டர் லயஸ்தில் மோல் எனும் எக்ஸ் தள கணக்கில் அது அம்பலமாகியிருக்கிறது. கசிந்த மைகாட் அட்டைகளின் மாதிரிகள் அந்த கள்ளச்சந்தையில் பகிரங்கமாக பகிரப்பட்டுள்ளதாக அந்த எக்ஸ் தள பதிவு கூறியுள்ளது. தனிப்பட்ட விவரங்கள் இப்படி பேரளவில் கசிந்திருப்பதானது பெரும் பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கிறது. இது அடையாள திருட்டு, நிதி மோசடி போன்ற கடுமையான குற்றங்களுக்கு இட்டுச் செல்லுமாம் என ஃபியூஷன் இன்டெலிஜென்ஸ் சென்டர் ஐயம் தெரிவித்திருக்கிறது. எனினும் இது பற்றிய அரசாங்க தரப்பிலிருந்தோ போலீஸோ இன்னும் கருத்துரைக்கவில்லை. இதற்கு முன் 2022 மேபேங், எஸ்பிஆர் எனப்படும் மலேசிய தேர்தல் ஆணையம் மற்றும் துணைக்கோள ஒளிபரப்பு நிலையமான ஆஸ்ட்ரோ ஆகியவற்றில் 13 மில்லியன் பயனர்களின் சுய விவரங்கள் கசிந்ததாக பண்டாக்வா டெக்னாலஜி என்ற முகநூல் பக்கம் அம்பலப்படுத்தியிருந்தது. பயனர்களின் பெயர்கள், பெற்றோர்களின் பெயர்கள், பிறந்த தினம், வீட்டு முகவரி, அடையாள அட்டை எண் போன்ற விவரங்கள் அப்போது கசிந்ததாக கூறப்பட்டது.